வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய தினம் வந்து நம்ம கேள்வி பதில் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போல, கேள்வி பதிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி நேற்றைய தினம் வந்து பார்த்தேன் நான். அந்த செய்தி பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதே தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு. சமீபத்தில் நீங்க எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்திற்கு இடையாக போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிறதா அப்படின்னு சொல்றாங்க. இதுல பல அரசியல்கள் இருக்கும், அதெல்லாமே நம்ம ஒதுக்கிடுவோம். இலங்கையில என்ன நடந்துட்டு இருக்கோ, இலங்கையில என்ன நடந்துட்டு இருந்துச்சோ அதே நிலைதான் அங்க இஸ்ரேலிலும் பாலஸ்தீனத்திலும் நடந்துட்டு இருக்கு பெரும்பாலும். வைங்களேன், இப்போ இலங்கையில நம்ம தமிழர்களும் கஷ்டப்பட்டு அந்த நாட்டில் ஒரு தனக்கான ஒரு இடத்தை பிடிக்கணுங்கிற ஒரு உறுதியில் இருந்த மாதிரி, அங்கே வந்து பாலஸ்தீனம் அப்படிங்கிற நாடுமே ஒரு சிறிய பகுதியில் வந்து சிக்கிட்டு தனக்கான ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும்னு ஒரு போராடுறதா கட்டமைப்பு இது போன்ற விஷயங்கள் உருவாக்கி உலகம் முழுவதுமே வந்து முக்கிய ஊடகங்கள் எல்லாமே பரப்புதல் செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் நான் மெயினாக பார்க்கும்போது என்னென்னா, இஸ்ரேலில் 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 1,100,000 மக்கள் வந்து அந்த ஒட்டுமொத்த ஏரியாவே காலி பண்ணிட்டு வெளியில் போங்க. மக்கள் தொகையே ரொம்ப கம்மி தான், மொத்தமே சென்னையில் இருக்கும் மக்கள் தொகை கூட கிடையாது, கிட்டத்தட்ட 2 நாடுகள்லையும் சேர்ந்துமே கூட. ஆனால் 1,100,000 பேரை 24 மணி நேரத்தில் நீ காலி பண்ணிக்கோ, இல்லைன்னா நான் குண்டு போடுறேன் அப்படின்னு, இது என்ன வம்பா இருக்கு? 1,100,000 மக்கள், 1,100,000 கிட்டத்தட்ட ஒரு 6-8 லட்சம் குடும்பங்கள்னு வைங்களேன், அந்த 5-8 லட்சம் குடும்பங்கள் அவர்கள் நூற்றுக்கணக்கான வருடங்கள் தலைமுறை தலைமுறையாக உருவாக்கி சேர்த்து சேமித்து ஒரு பொக்கிஷம் போல தன் குடும்பத்தை கட்டமைச்சிட்டு வந்துட்டு இருக்கிற அனைத்துமே வித்தின் 24 ஹவர்ஸ்ல நீ காலி பண்ண, இல்லைன்னா நான் குண்டு போட்டுருவோம் அப்படின்னா எங்க போயிட்டு இருக்கு பாருங்க, உலகம் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. நான் எதற்காக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இஸ்ரேலுக்கு குறை சொல்லவோ பாலஸ்தீனத்துக்கு எதிராகவோ இல்லை அதுக்கு சப்போர்ட்டாவோ நான் இதுக்குள்ளெல்லாம் வரவே இல்லை. நம்ம எந்த அரசியல் நமக்கு தேவையில்லை. உலகத்தில் நடக்கும் விஷயங்கள் எதுவுமே நம்முடைய வாழ்வில் நிலையற்ற தன்மையையே உணர்த்தி கொண்டு இருக்குதுங்கிறத சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக வந்தேன். எவ்வளவு நிலையில்லாத மனித வாழ்க்கை பாருங்கள். ஒரு 50-லிருந்து ஒரு 1,000 தலைமுறையாக, 50 முதல் 1,000 தலைமுறைகளாக மனித இனம் அந்த இடத்துல வாழ்ந்திருக்கலாம், கரெக்டுங்களா? அத்தனையும் ஒரு 24 மணி நேரத்தில் அடுத்தடுத்து இப்போ உங்கள் குழந்தை மேல் பாசம் இல்லாமல் நீங்கள் குழந்தையை வளர்த்துவீங்க, உங்கள் தாய் தந்தையர் உங்கள் மேலே அன்பு இல்லாமையாக இருக்காங்க, எவ்வளவு அன்போடும் அடுத்தடுத்து செயின் லிங்க் மாதிரி வாரிசுகள் குடும்பங்கள் உருவாகி வந்திருக்கும் போது திடீர்னு ஒரு 5 லட்சம் குடும்பங்கள் அப்படியே நீ வெக்கேட் பண்ணிடலன்னு உங்கள் மேலே குண்டு போடுவ அப்படின்னா எங்க போயிட்டு இருக்கு பாருங்க. இது எந்த காலத்துலயும் இந்த மாதிரியான சூழல்கள் நடந்ததே கிடையாது. இது அசால்ட்டா, இதை நம்ம சாதாரண செய்திகள் போல வந்துட்டு இருக்கு. அதே மாதிரிதான் கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு வித்தின் 24 ஹவர்ஸ் ஒரு வாரமா செய்தி பரப்புரைகள் வந்துட்டே இருக்கு. இப்ப 10 நாளா வருது, கொஞ்சம் கொஞ்சமா இது எப்படி ஒரு காட்டுக்கு தீ வைக்கிற மாதிரி கொஞ்சமா எரியும் அப்புறம் காடே பத்திட்டு எரியுங்கிற மாதிரி மொத்தமா 6 மாதம் 2 வருடங்கள் உலகத்தையே அடைச்சாங்க, ஆச்சுங்களா? இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் போலித்தனம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அதை அடைச்சாங்க. அப்போ எத்தனையோ தொழில்கள் முடங்கி நிலையற்ற தன்மை நான் உங்களை பார்க்க சொல்றேன், ஆச்சுங்களா? ஏன்னா நம்ம முன்னாடி இருக்கும் ஆடுகள் வெட்டப்பட்டு கொண்டிருக்கும் போது பின்னாடி லைன்ல நம்ம வந்துட்டு இருக்கோம், ஆனா அதைத்தானே வெட்டுறாங்க, நமக்கு என்னன்ட்டு நம்ம போற நம்ம போய் போராட சொல்ல. ஆனா இந்த உலகம் நிலையில்லாதது, வெளி உலக பொருள்கள் நிலையில்லாதது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஓடிக்கொண்டிருக்கும் ஓட்டம், வெளி உலகத்துல ஓடிக்கொண்டிருக்கும் ஓட்டம் மரணத்தை நோக்கி தான் நம்மளை கூட்டிட்டு போகும். நம் பிறப்பின் நோக்கம் அப்படிங்கிறது நமக்கு உள்ள போக வேண்டியது, ஆச்சுங்களா? நம்முடைய முன்னோர்கள் வந்து குடும்பம், மனைவி, சுற்றம், அது இதுன்ட்டு அந்த அது ஒரு மயக்கத்துல வாழ்றது, அப்படி இல்லைன்னா நாடு தேசம் இல்லைன்னா மொழி அது இது ஏதாச்சும் ஒரு வெளி விஷய பற்றுகள்ல ஓடிட்டு இருந்தா நம்முடைய பிறப்பின் நோக்கத்தை நம்ம மறந்துடுறோம். பிறப்பின் நோக்கத்தை மறந்துட்டு நம்ம வந்து ஏதேனும் ஒரு சமீபத்துல ஒரு சகோதரர் கமெண்ட்ஸ் கூட பார்த்தனா, அவர் அதை என்ன போட்டிருந்தாரு, குண்டலினி சக்கரங்கள் 7-8 இருக்கு, அதெல்லாம் சமஸ்கிர வார்த்தையை போல இருக்கு, அது எப்படின்னா எனக்கு வருத்தமா இருக்கு ஃபாலோ பண்றதுக்கு. அப்படி நான் அதை பார்க்கும்போது
எந்த மொழியில் வந்தாலும் நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளலாம், எல்லாருமே மனிதர்கள் தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். மனிதர்கள் முதல்ல நம்ம வியர் ஹியூமன்ஸ், நமக்குள்ள உறைவது இறைவன். இந்த இறைவனை உணர்ந்து நமக்குள்ளாக நிலைத்து நாம் வந்து முழுமை பேர் அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிறவியே கிட்டத்தட்ட 1800களிலும் நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியா மொத்தமாக விழுந்துச்சு. பாரத தேசம் வந்து மொத்தமாக ஆங்கிலேயர்கள் இஸ்லாமியர்கள் நான் சொல்ல அந்த காலத்தில் இருந்த மன்னர்கள் வெளிநாடுகள்லேருந்து எவ்வளவு 800 வருடம் முயற்சி பண்ணாங்க நம்ம நாட்டை முழுமையாக கேப்சர் பண்ணுறதுக்கு. மதுரையிலலாம் வந்து நடந்தது ஆச்சுங்களா, நம்முடைய நாட்டை முழுமையாக பிடிப்பதற்கு 800 வருடங்கள், 800 கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் போராடினோம். ராஜேந்திர சோழன் காலத்திலேயே உள்ள வந்துட்டாங்க, ராஜராஜ சோழன் காலத்திலேயே உள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ராஜேந்திர சோழர் காலத்தில் உள்ள வர முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு மேல் முயற்சி பண்ணி கூட நம்முடைய பாரத தேசத்தை பிடிக்கவே முடியல முழுசா. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 200 வந்து உள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருடங்கள்ல வெள்ளையர்கள் நம்முடைய நாட்டை பிடிச்சிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்முடைய நாட்டை ஏன் பிடிக்க முடியாம இருக்குதுன்னா, நம்ம நாட்டில் இருக்கிற கல்வி முறை, நம்ம நாட்டில் இருக்கிற கல்வி முறை அவ்வளவு வலிமையானதா இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கல்வி முறையிலேயே பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது இருந்தது. பிரம்மச்சரிய கல்வி முறையில எப்படி வந்து வெளிநாடுகளில் வந்து இந்த ஸ்பார்டன்ஸ் அப்படின்ற ஒரு இனம் இருக்கு, 300 பேர் சேர்ந்து 300 பருத்தி வீரர்கள்னு சொல்லுவாங்களா, லட்சக்கணக்கான படைகளை எதிர்த்து நிற்கிற வலிமையோடு ஸ்பார்டன்ஸ் அப்படின்ட்டு ஒரு 300 பருத்தி வீரர்கள்னு ஒரு ஆங்கில படம் வந்து இல்லைங்களா, அது போல ஒட்டுமொத்த தேசமும் அதுல வலிமையா இருந்தது. இதுல தமிழ்நாடு தமிழ் மக்கள் தமிழ் மொழியில் புழங்கி கொண்டிருந்தாங்க, இது எக்ஸ்ட்ரீம் நாலேஜபிளா இருந்தாங்க. எப்படி சொல்லனா, அசோக சக்கரவர்த்தி காலத்துல மௌரிய பேரரசு வந்து எங்கெங்க விரிஞ்சிருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்த பாரத தேசத்தையும் கேப்சர் பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்த அந்த மாதிரி இதுவரை எப்போதுமே நடக்காத விஷயம், ஒட்டுமொத்த தேசத்தையும் கேப்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்க்கு அந்த பக்கம் சைனா வரைக்கும் போயிட்டு எல்லா பக்கம் பிடிச்சாச்சு, தடையே இல்லை. ஆனா நம்முடைய கீழே சோழ தேசத்துல தமிழ்நாட்டுல மட்டும் உள்ள வரல, தமிழ்நாட்டுக்குள்ள வரல. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள அந்த 300 பருத்தி வீரர்கள் மாதிரி இருக்காங்க மக்கள். ஏன்னா கல்வி முறை அதுல என்ன இருக்கு, பிரம்மச்சரியம், பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற கல்வி முறையில நம்ம இருந்தோம். அப்போ யாரும் நெருங்க முடியும், ஏன்னா எல்லோரும் சிவமாவே இருந்தாங்க, நெருங்கவே முடியாது. ஒருத்தர் அடிக்கிறதுக்கு ஒருத்தர் பிடிக்க போனோம்னா அவன் 1000 பேருக்கு ஈக்குவலா இருக்கான், கிட்டையே நெருங்க முடியாது. அவங்களுக்கு வந்து பற்று இல்லாம வேற இருக்காங்க ஆச்சுங்களா. இப்போ ஒருத்தர் வந்து நமக்கு எதிரியா இருந்தா தானே நம்மளை வந்து பிடிச்சிருவான்னு பயப்படணும். அவ்வளோ உலகத்தையே பிடிச்சி அந்த கிட்டத்தட்ட அனைத்து வட இந்தியா கர்நாடகா கேரளா ஆந்திரா வரை எல்லாமே கேப்சர் பண்ணிட்டேன் அந்த நாடு, ஆனால் தமிழகத்துக்குள்ளேயே வர முடியல அப்படிங்கிற போது அப்போ வந்து அவங்களுக்கு எவ்வளோ பெரிய இதாக இருக்கும், நம்ம கடலை பாத்திரணும்னு தானே தோணும். ஆனால் தடுத்து நிறுத்தினது என்னென்னா பருத்தி வீரர்கள் மாதிரி இவங்களுக்கு நம்ம தமிழர்களுக்கு வந்து தமிழனுக்கு ஒன்று குணம் உண்டுன்ட்டெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம நாட்டில் சொன்னதில்லை, அதெல்லாம் வட மாநிலத்தவர்கள் வந்து நமக்கு சொன்னது. அப்போது என்ன குணம்னா பிரம்மச்சரிய ஒழுக்கம். 4 பாட்டு சித்தர்பாட்டு எடுத்துட்டிங்கன்னா அதில் பிரம்மச்சரிய ஒழுக்கம் வரும். சைவ சமயத்தை எடுத்துட்டிங்கன்னா பெண் மயக்கத்துலேருந்து விடுபடுங்கிறத முக்கியமான இதாக இருக்கும். அதே மாதிரியே வைணவத்தை எடுத்துட்டிங்கனாலும் அப்படி தான் வரும். என்னென்னத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலும் அதில் ஒழுக்கம் பிரம்மச்சரியத்தை தான் முதலாக வச்சாங்க எஜுகேஷன் சிஸ்டத்தில். அப்போ எல்லாம் அவ்வளோ வலிமையானவர்களாக நம்ம இருந்தோம், அதே சமயத்தில் யாரு மேலேயும் ஆசைப்படல. அப்போது அசோகர் அவங்க அந்த நாடு மௌரிய பேரரசு நம்மளை பிடிக்க வரும்போது கூட இவங்களுக்கு யாரு மேலேயும் ஆசை கிடையாது, இவங்க யாரு மேலேயும் ஆசைப்படுறதும் இல்லை. அதே சமயத்தில் இவங்கள நம்மளால பிடிக்கவும் முடியாது, ஏன்னா பயங்கர வலிமையாகவும் இருக்காங்க. அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறது கஷ்டம், அதே மாதிரியே அவங்க நம்மளை அட்டாக் பண்ண போகிறது இல்லை. அப்போ நம்ம ஏன் அவங்கள பிடிச்சிட்டு நண்பர்களாகிக்கலாம் அப்படின்ட்டு மிக நெருங்கிய ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததெல்லாம் வரும். இது வந்து சரித்திரம். அதே மாதிரி இப்போது நம்ம வந்து இப்போ மெக்காலே அப்படிங்கிற கல்வி திட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லைங்களா, ஐஎஃப்எஸ்சி எஜுகேஷன் சிஸ்டம். எல்லா எஜுகேஷன் சிஸ்டத்துக்கும் பேசிக்காக தான் பிரம்மச்சரிய கல்வி முறையை ஒழித்தால் ஆண் மக்கள் பலவீனம் அடைவார்கள், ஆண் மக்கள் பலவீனம் அடைந்தால் எளிமையாக அந்த நாட்டை பிடிச்சிடலாம். அப்போ அந்த கல்வி முறையை மாற்றி கிட்டத்தட்ட 100 வருஷத்துல ஒட்டுமொத்த இந்தியாவையும் பிடிச்சிட்டாங்க வெள்ளையர்கள், அப்படிதான் பிடிச்சாங்க, எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றி பிடிச்சாச்சு. இப்போ நான் ஏன் வந்து அந்த போர் அப்படிங்கிற மேகத்திலிருந்து நான் இதுக்கு வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே நிலைதான் நம்மளோட நாட்டில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலகத்திலும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. எல்லோருமே தனக்குள்ளாக நிலைத்து தன்னுடைய ஆற்றலை சேவ் பண்றதை விட்டுட்டு வெளி உலகத்துக்கு வந்தாச்சு. எலி ஏதோ கொளுத்துச்சுன்னா வலையில தங்காதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எலி கொளுத்தா வலையில தங்காது, எதுன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க, அது ஏதோ கொளுத்தா வலையில தங்காதுங்கிற மாதிரி எல்லோருமே தனக்குள்ள நிலைக்காம வெளியிலேயே ஓடிட்டு இருக்காங்க.
வெளி உலகத்தை நினைச்சு பயப்படுறது, வெளி உலகத்தை நினைச்சு அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. வெளி உலக வாழ்க்கை அப்படிங்கிறது நிலை இல்லாதது. நமக்குள்ளாக நம்ம எப்ப நிலைக்காம போனோமோ அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சேர்ந்து அந்நியர்களுக்கு அடிமை ஆயாச்சு. அது மாதிரி இப்போ உலகம் முழுக்க தன்னில் நிலைக்கும் மக்களே இல்லாது போய்விட்டார்கள், இன்க்ளூடிங் தமிழ் இனம், தமிழ் மக்களும் இல்லாமல் போய்விட்டார்கள். அதுல நம்மளும் அடக்கம். இப்ப நம்ம பிரம்மச்சரியத்தை பற்றி இதை பத்தி இப்ப நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கோம். எவ்வளவு நாள் முடியும்னு தெரியாது. எவ்வளவு எதிர்காலங்கள்ல இணையதள வசதிகள் இருந்து எல்லாமே எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லை. நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கேன், வியர் இன் தி எண்ட் டைம்ஸ். புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ஒரே சொத்தாக இருப்பது நம்முடைய பிரம்மச்சரியமும், நமக்குள் காக்கும் ஈசனும் தான், சிவம் தான், உயிர் தான் நமக்கு கடைசி வரை துணை நிற்கும். நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிற சொத்துக்கள் என்னைக்கு வேணாலும் நீ 24 மணி நேரத்துல 10 லட்சம் பேரை காலி வந்து நம்ம நாட்டிலேயே நாட்டை அடைச்சாங்கல்ல 2 வருஷம். உலகம் முழுக்க நடக்கிறது ஒரே அரசாங்கம் தான், பல அரசாங்கம் எல்லாம் கிடையாது. ஆச்சுங்களா, செய்திகளுக்கு இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சிலரின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அவங்களை இலுமினாட்டின்னு சிலர் சொல்றாங்க. அந்த இலுமினாட்டி அவர்களின் முக்கிய கொள்கைகள் எடுத்து பாருங்க. அவங்க அந்த குரூப்ல பெண்களே கிடையாது. யோசிச்சு பாருங்க, அவங்களோட முக்கிய இதே பிரம்மச்சரியத்தை சார்ந்து வந்து. ஏன் அவங்க அவ்வளவு வலிமை, உலகத்தையே கண்ட்ரோல் பண்ற அளவில் இருக்கு. அதை ஏன் எஜுகேஷன் சிஸ்டத்துல சொல்லல? எஜுகேஷன் சிஸ்டத்துல பிரம்மச்சரிய கல்வி முறைக்கு பதிலாக செக்ஸ் எஜுகேஷன் திரிச்சு அதை சொல்லித்தராங்க. இனப்பெருக்க பாகங்கள் எப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும், அது குட் டச், அது பேட் டச், இது எப்படி, இது எங்க போயிட்டு இருக்கு? உண்மையான எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிறது திருமந்திரம் தான். உண்மையான எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் வழியில் வந்த குருகுல கல்வி முறை தான். அதுலேயும் பிரம்மச்சரிய கல்வி முறை, ஆண்கள் தனியாக அழைக்கப்பட்டு தனியாக சென்று அவர்கள் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைத்து எக்ஸ்பிரஸ். சகோதரர்கள் சொல்கிறாங்க, அண்ணா என்னால் 15 நாளைக்கு மேலே முடியல. ஏன், டேங்க் நம்பிருச்சு, லீக் ஆகுது, வெட் ட்ரீம்ஸ் நைட் ஃபால் அப்படி போகுது, இல்லைன்னா போயிரு. ஏன், அப்போது அது டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பயன்படுத்தணும். அப்போ ஒரு கலையை கற்றுக்கொள், நீ வில்வித்தை கற்றுக்கோ, நீ அது பண்ணி அதில் கான்சன்ட்ரேட் பண்ணு, ட்ரீ பிளான்டிங் பண்ணு. குருகுல கல்வி முறை அப்படிங்கிறது மெயின் ஃபோக்கஸ் என்னன்னு கேட்டால் உங்ககிட்ட எவ்வளோ எனர்ஜி இருக்கு, உங்ககிட்ட எவ்வளோ எனர்ஜி உற்பத்தி ஆகுது, நீ என்ன சாப்பிட்றீங்க, என்ன எனர்ஜி உற்பத்தி ஆகுது, அந்த எனர்ஜி ஓவர் ஃப்ளோ ஆயிராமல் அது வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது தண்ணி எப்படி நம்ம வேஸ்ட் பண்ணாமல் காடுகளுக்குள்ளே பார்த்தோம், இந்த எனர்ஜி வேஸ்ட் பண்ணாமல் ஒரு கலையை கற்றுக்கொள். இதுதான் எஜுகேஷன், த ரியல் எஜுகேஷன், தி ஒன்லி ரியல் எஜுகேஷன். ஆச்சுங்களா, எந்த மிருகங்களும் எந்த உயிரினங்களும் வேலைக்குன்ட்டு போகிறது கிடையாது. வேலைங்கிறது ஃபேக், நம்மளா உருவாக்கி கொண்டது. அஞ்சறிவு உயிரினங்கள் வரை நிம்ம அது சாப்பிடும், சாப்பிடு சாப்பாடு இல்லைன்னா அது தனக்குள்ளேயே தவத்தில் ஆழ்ந்து அப்படியே இறந்துடும். எல்லா உயிரினங்களும் அப்படி தான். நீங்கள் ஒரு மாடு கூட ஒரு பிற உயிரினங்களை நீங்கள் பழக்கப்படுத்தணும்னா கூட உணவு கொடுத்து கொடுத்து ஏமாற்றி தான் பழக்கமே படுத்த முடியும். சும்மாலாம் அது பழகாது, அதுக்கு தேவையானது கொடுத்து அது சாப்பிட்றது அதுக்கு தேவை, சாப்பிடும். அப்புறமேல் எதிர்பால இனத்தை பார்த்துச்சுன்னா அது அது இனத்தை பெருக்கும் வேலைக்குள்ளே போகும். அது ஒரு சூழல், இப்படிதான் சிக்கி, இப்படிதான் உலகம் போயிட்டு இருக்கு, இதுதான் ரியாலிட்டி. ஆனால் மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா மாடே தான் ஆனாலும் ஒரு போக்குண்டு, மனுஷனுக்கு அவ்வளவும் கிடையாதப்பான். அரசியல் போலித்தனம் தான், நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆச்சுங்க, எல்லாம் எவ்வளோ கொள்ளையடிக்கிறாங்க, யாரையும் நம்பருக்கு இல்லை, எல்லா இடத்துலையும் நல்லது கெட்டது இருக்கு, எல்லாம் இப்படி தான் போயிட்டு இருக்கு. திருமூலராக தான் சொல்லுவார், அமைச்சரும் மன்னரும் ஒருத்தர் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சூதும் வஞ்சகமும் செஞ்சு தன்னைத்தானே அழிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இமைத்தடியாது இருப்பர் தவத்தாரே அப்படிம்பார். ஆச்சுங்களா, என்னவோ நடக்கட்டும், இமையை கூட அடித்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, தவத்திலேயே இருப்பாங்க தவத்தார். வல்லவர்கள் அறத்திலும் தவத்திலும் ஆழ்வர். அறம்னா நம்முடைய திருமூலர் பாசையில் அறம் அப்படின்னா அறுக்கிறது தான், உறவுகளை அறுக்கிறது, போலிகளை அறுக்கிறது, இந்த தேவையற்ற விஷயங்களை அறுத்து 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 தவத் தவம் 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 தவம், இதுதான் இதுதான் நம்முடைய வாழ்க்கை முறையாக இருந்துச்சு. ஆச்சுங்களா, இது வந்து எண்டு தவங்கிறது, இது எண்டு ஸ்டேஜ், இறைவன் இறைநிலையிடம் நம்மை அர்ப்பணிக்கிற ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி தான் கலைகள் எல்லாம் வந்துட்டே இருக்கும். தவத்தில் உச்சத்துக்கு போக போக சித்துக்கள் சேர்ந்து வந்துட்டே இருக்கும். இதெல்லாமே வந்து ஒரு ப்ராசஸ், இதுதான் நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டமே. ஆச்சுங்களா, ஸோ இது நான் போரில் ஆரம்பிச்சு, ஏன் போரில் ஆரம்பிச்சு, நிலை இல்லாத உலகம், வெளி உலகம் வெரி அன்ஸ்டேபிள், நிலை இல்லாதது, அதை புரிஞ்சுக்கோங்க. என்ன வேணாலும் நடக்கலாம், நாளைக்கு ஒரு நியூஸ் வரும், திடீர்னு பாகிஸ்தான்காரன் உள்ளே பூந்துட்டான், நம்ம நாடே போரில் இறங்குது, என்ன வேணாலும் வரும். திடீர்னு ஒரு நிப்பா வைரஸ் வந்துருச்சு, திடீர்னு ஒரு குப்பா வைரஸ் வந்துருச்சு, எது வேணாலும் வரும், க்ளோஸ் ஆகும், நிரந்தரம் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. பெண்ணின் பெண்ணடி பிறப்பில்லாத பிறப்பு வேணும்னு சொல்லுவாங்க. ஆச்சுங்களா, அந்த மாதிரி சித்தர்கள் சொல்லுவாங்க, பெண்கள் பின்னாடியே போகிறது, அவங்ககிட்ட ஒரு அப்ரூவல் வாங்குறக்கே போகிறது. இந்த நாய்க்கும் நமக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க, என்ன வித்தியாசம்னு சொல்லுங்க, அஞ்சறிவுக்கும் நமக்கு என்ன வித்தியாசமாயிரு, நோ டிஃபரெண்ட். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, வெளி உலகம் நிரந்தரம் இல்லை. நம்ம வந்து
ஐந்தறிவு உயிரினங்களிலிருந்து மாறுபடுறது காரணமே சிந்திக்கும் அறிவு. சிந்தித்து அதில் நிலைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். பிரம்மசரியத்தில் நிலைங்க, எப்பாடுபட்டாச்சும் நிலைங்க. உங்கள் நாட்கள் 100 நாள் 1000 நாட்களை கடந்து விட வேண்டும். 3 48 நாள் பிரம்மசரியத்தை கடந்தாதான் நீங்கள் ஊழியை தாண்டி வாழ முடியும். இது நான் சொல்ல, எல்லா பெரும்பாலான சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. 48 நாள் 48 நாள் 48 நாள் 3 மண்டலங்கள் பிரம்மசரியத்தில் நீங்கள் நிலைச்சிருங்க. ஆச்சுங்களா, உடல் உங்கள் பேச்சு கேட்க ஆரம்பிச்சு, உங்களுடைய சக்சஸ், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பாதை அப்படிங்கிறது பிரம்மசரியத்தை நோக்கியே தான் இருக்கட்டும். வலிமை அடையுங்க. முதல்ல நீங்கள் இன்னைக்கு என்ன தவங்கிறாரு, இமை கூட அடிக்காமல் கொண்டா நம்ம என்ன பண்ணுறது, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில், இது வந்து பிஎஸ்டி லெசன். இப்போ நம்ம வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது புரியாத மாதிரி இருக்கும், ரொம்ப அப்நார்மலாக தெரியும். ஆனால் நீங்கள் பிரம்மசரி நாட்கள் 48 நாள் 48 நாள் 48 நாள் நல்லா கடந்து கடந்து வர 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 நம்ம மெச்சூரிட்டி அடைய 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 நமக்கு வந்து எல்லா பக்கமும் வர ஆரம்பிச்சிடும். இந்த வெளி உலக போலி வாழ்க்கையில் வரும் விஷயங்கள் எதுவும் நிரந்தரம் இல்லை, நம்ம புரிஞ்சுக்குவோம். ஆச்சுங்களா, அப்போ எது எது இழந்தாலும் நமக்கு பெருசாக கவலை இருக்காது. ஆச்சுங்களா, நம்முடைய பாதை வேற மாதிரி, ஈசனை நோக்கி போயிட்டே இருக்கும். இது வந்து மரணமற்ற பெருவாழ்வை நோக்கி செல்லும் ஒரு பாதை. ஆச்சுங்களா, அன்பான சகோதரர்களே, நான் ஏன் திரும்பவும் நான் அந்த போர் எடுத்துகிட்டு வந்து இதை உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நிரந்தரம் இல்லை, அது நாளைக்கு நமக்கும் வரலாம். புரிஞ்சுதுங்களா, அது மேலே நம்ம உலகத்தை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிற இல்லைங்களா, ஒரு குழு ஆட்சி பண்ணுது ஒட்டுமொத்த உலகத்தையும். மீது எல்லாம் ஃபேக் ட்ராமாஸ், நடிப்புகள் தான் நடந்துட்டு இருக்கு. ஆச்சுங்களா, எந்த அரசியல்வாதி வந்தாலும் எந்த மாற்றம் நிகழாது. ஏன்னா எவன் அங்கே முடிவு பண்ணுறானோ அதுதான் நடக்கும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், ஒரு சின்ன உதாரணம். இப்போ ஒரு சென்னையில் ஆசிரியர்கள் போராட்டம், அந்த போராட்டம் இந்த போராட்டம் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னா காசு, துட்டு அதான மெயின். ஒன்று சம்பளம் கம்மியாக இருக்கும், இல்லைன்னா வேலை நிரந்தரம் பண்ணி சம்பளத்தை கரெக்டாக கொடுக்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை போனஸ் கொடுக்க சொல்லுவாங்க. இதுதானே வேலை செஞ்சுருக்காங்க, அதுக்கு அவங்க காசு கேட்குறாங்க, அது அரசாங்கம் கொடுக்கணும். ஆனால் அது கொடுக்கறது இல்லை. ஆனால் பெண்களுக்கு 1000 1000 அங்கே பணம் வந்துடுது. பெண்களுக்கு 1000 1000 நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு, அந்த 1000 1000 நான் கொடுக்குறேன் இலவச பேருந்தில் பயணம் பண்ணுறாங்க. பெண்கள் எவ்வளோ அவமானப்படுறாங்க அந்த பேருந்தில், காசு இல்லாத டிக்கெட் இல்லாமல் ஏறக்கே எனக்கு தெரிஞ்ச நிறைய பெண்கள் வந்து சொல்கிறேன், காசே வாங்கிக்கலாம், எங்களை மதிக்கிறதே இல்லை, சும்மா வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்சல்ட்டு தான் நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா. இலவசம் கொடுக்கறது, இலவசங்கள்கிட்ட யாரும் கேட்கறது இல்லை, இலவசம் கொடுக்கறது, 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்கிறது. ஆனால் யாருக்கு தேவைப்படுது, இங்கே போராடுறாங்களே, அவங்களுக்கு கொடுத்து அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா, அவங்களுக்கு கொடுக்காம ஏதோ இலவசம் கொடுக்கறது, பிச்சை போடுற மாதிரி, இது இது நடந்துகிட்ருக்கு, இதெல்லாம் ஃபேக்கு. அடுத்தது சினிமா. சினிமா பார்த்தீங்கன்னா அதை விட ஃபேக் ஒன்றுமே கிடையாது, கம்ப்ளீட் போலித்தனம் தான். அப்புறம் கல்வி முறை, பிரம்மச்சரியங்கிற ஒரு சிஸ்டமே இல்லை, அப்புறம் அது என்னத்தை கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், என்னத்தை கற்றுக்க போகிறோம், நம்மளை சுற்றி என்ன இருக்குதுன்னே தெரியாது. அந்தரத்தில் பறப்பது போல் ஒரு கல்வி, அது எதுவுமே பயன்படுறதில்லை. இப்போது இருக்கும் யூடியூப்பும் சேட் ஜிபிடி ஜிபிடி ஏஐ சிஸ்டம் எல்லாம் வந்தாச்சு. எல்லாம் வீட்டில் கொண்டு முன்னாடி பாடம் நடத்தும் டீச்சரை விட 100 மடங்கு நாலேஜபிளாக நம்ம கற்றுக்க முடியும், வீட்டிலிருந்தே கற்றுக்க முடியும். ஏன், அடுத்தவனை பார்த்தே பள்ளிக்கூடம் போகணுங்கிற ஒரு போலித்தனம், அடுத்தவர்கள் பார்த்து பார்த்து வாழ்கிற ஒரு போலித்தனம். கல்வியும் ஃபேக்கு தான், அது 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 அதன் மூலமாக நம்முடைய எதிர்கால சந்ததிகள் பலவீனம் அடைகிறாங்க. மருத்துவம், அதுவும் அதுவும் ஃபேக்கு தான். கெமிக்கல்ஸ், கெமிக்கல்ஸை கொண்டுட்டு போய் நம்ம செல்களுக்குள்ளே போட்டால் அது செல்கள் இம்யூனிட்டி குறைஞ்சி பலவீனமாகாதான். நாள்பட நம்முடைய உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைஞ்சி அது ஃபேக் ஆயிடுச்சு. ஃபேக் தான். உலகில் நடக்கும் பெரும்பாலான போர்கள் எல்லாமே போலி தான். டிவி மீடியாவில் காட்டுற போர்களாக இருக்குது, எல்லாமே எல்லாமே நாடகங்கள் மாதிரி மாறிட்டு இருக்கு. வெளி உலகம் அப்படி தான் இருக்கும். ஆச்சுங்களா, இன்னும் நிறையா இருக்குது, சொல்கிறோம்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். இதே அதுக்குள்ளே நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. நான் உங்களிடம் சொல்கிற விஷயம் இதே தான், பிரம்மசரியத்தில் இருங்க, தவத்தில் நிலைச்சிட்டு இருங்க. உங்களுக்கான சில கடமைகள் இருக்கும், பர்சனல் கடமைகள் இருக்கும், அதை நீங்கள் நிறைவு செய்யுங்க. பெருசாக பற்று வச்சுக்காதீங்க, நிரந்தரம் இல்லாத விஷயம். நாளைக்கு நம்மளை விட்டு எது வேணாலும் போகலாம். நீங்கள் நான் தொழில் பண்ணிட்டேன் அது பண்ணுறேன், நாளைக்கே எழுத்து மூடுவாங்க, என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். நாளைக்கே எழுத்து மூடனா என்ன பண்ணுறது, அப்போ மன அளவில் ஸ்டேபிளாக எதுவும் நிரந்தரம் கிடையாதுங்கிற ஒரு உறுதியோடு நம்ம வாழ்க்கை எடுத்துகிட்டு போகணும். அது இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு கவலை இல்லைங்கன்னா, நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன், எனக்கு அதில் சிறிய அளவு வருமானம் வந்தால் போதும், அது அது பற்றி அது இழந்தாலும் எனக்கு பெரிய இழப்பு இல்லைன்னா இப்போ தாராளமாக பண்ணுங்க. அந்த மாதிரி தான் ஒன்று ஒன்று பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு காட்டில் இருக்கீங்க, ஒரு விவசாயம் பண்ணுறீங்க, எனக்கு அதில் 10 லட்சம் வருமானம் வந்தால் தான் நான் நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. விவசாயம் பண்ணுறோம், அது வந்து வருமானம் வந்துச்சுன்னா நல்லது, வரலினாலும் பெரிய நட்டம் இல்லை அப்படிங்கிற அளவில் எதிலி போய் சிக்கிக்கக்கூடாது. புதிய புதிய கமிட்மெண்ட்டில் லாக் ஆகிக்காதீங்க. வி ஆர் இன் எண்ட் டைம்ஸ், எதுவும் நிரந்தரம் இல்லை. முதல்ல 50 வருஷத்துக்கு ஒரு தலைமுறைக்கு ஒரு தலைமுறை தான் மாற்றம் வரும், இப்போல்லாம் மாதம் மாதம் மாற்றம் வருது. புரிஞ்சுக்கோங்க, ஒரு தலைமுறைக்கும் பல தலைமுறைக்கும் மாற்றம் வந்தது ராஜராஜ சோழன் காலத்தில்.
ஒரு ஏழு தலைக்கட்டு, ஏழு தலைமுறை, ஏழு பிறப்பு, இப்படியே இருக்கும். ஏழு தலைமுறை கடந்தால் ஒரு மாற்றம் வரும். அப்புறம் 100 வருஷத்துக்கு ஒரு மாற்றம், டெக்கு செஞ்சுரி செஞ்சுரி மாற்றம் வரும், 21st century மாற்றம். அப்புறம் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறம் மாற்றம். இப்போ 5 ஆண்டுன்னா 5 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றம் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து மாதம் மாதம் மாற்றம் வருது, மாதம் மாதம் மாற்றத்தில் போயிட்டுருக்கு. ஸோ வி ஆர் இன் எண்டு டைம்ஸ், புரிஞ்சுக்கோங்க. பிரம்மசரீரத்தில் நிலைங்க. இது வந்து கடைசி வீடியோவாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. உலகம் அப்படி தான் போயிட்டுருக்கு, புரிஞ்சுதுங்களா? ஆகவே மன உறுதியோடு மிக ஸ்ட்ராங்காக நம்ம பைசிகளை எவ்வளோ சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து நீங்கள் செய்யறதுக்காக சொல்லி கொடுத்துட்ருக்கோம், நீங்கள் செய்யணும், சாதனை செய்யணும் ஆச்சுங்களா. விளையாட்டுக்கோ பேச்சுக்கோலாம் கிடையாது. பிரம்மசரீரத்தில் நிலைக்கிறீங்க, உங்களுக்கு ஆற்றல் ஓவர்ஃப்ளோஸ் வர வர தெரியுதுன்னா அதுக்கு தகுந்த பயிற்சிகளை நீங்களாக செய்ய வேண்டியதுதான். இந்த உலகம் அப்படி தான் இருக்குது. நம்ம வந்து கூப்பிட்டு வச்சு குருகுல கல்வி மாதிரி அந்த காலம் மாதிரி பண்ணுறதுக்கு எந்த சப்போர்ட்டு யாரும் பண்ண போகிறது கிடையாது. சப்போர்ட்னா என்ன, பொருளாதாரம் தான். பொருளாதாரம் இல்லைன்னு இந்த காலத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி தானே போயிட்டுருக்கு. யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன கல்லை வாங்கி அடுக்கணும்னா கூட அதுக்கு 50 ரூபா கொடுத்தா தானே அது வந்து சேருது. நம்ம ஈசன் கோயில் உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், வந்து எவ்வளோ பிரம்மசரி இளைஞர்கள் கஷ்டப்பட்டாங்க. கதா ஈசனை கொண்டு வந்து சேர்த்தியாச்சு. ஆனால் ஒரு பயிற்சி பட்டறைகள் வகுப்புகள் எல்லாம் ஆரம்பிக்கணும்னா பயங்கர செலவாகும். அப்போ அதுக்கு தகுந்த வசதிகள் செய்யும்போது எவ்வளவோ செலவாகும். அதுக்கெல்லாம் இவனி எதிர்காலத்தில் காலமே இல்லைங்கிறேண்ணா. நீ இருக்கிற இடத்துல நின்று பிரம்மசரியத்தில் ஒழுக்கத்தில் நிலைக்க ஆரம்பிச்சிருங்க. தீட்சைக்கு இங்கே வாங்க, பார்க்கலாம். அது அடுத்த மாதத்தில் என்ன நடக்கும்னு தெரியல. இன்னும் அடுத்தடுத்து போக போக மிகவும் நெருங்கி கொண்டே போயிட்டு இருக்கு. வி ஆர் இன் எண்டு டைம்ஸ். நாம் சிவத்தை நமக்குள்ள காக்கணும், நமக்குள்ள நிலைக்கணும், இதுதான் பாதை ஆச்சுங்களா. அதுக்கான வழிமுறைகள் நம்ம நிறைய பேசியிருக்கோம், பயிற்சிகளாகவும் கொடுத்துருக்கோம், தொடர்ந்து பயணிக்கலாம். அன்பான சகோதரர்களே, நம்ம பேசிகிட்டே இருந்தால் டைம் போயிட்டு இருக்கோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.